வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர மத்திய அமைச்சரவை முடிவு. விண்வெளி துறையில் தனியார் பங்கேற்பை அனுமதிக்கும் முடிவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல். நாளை முதல் 30ஆம் தேதி வரை மாவட்டங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து நிறுத்தம். வெளி மாவட்டங்களுக்கு செல்ல இ பாஸ் பெற வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் 2ஆம் உலகப்போர் வெற்றி தின பேரணி. இந்தியா சார்பில் பங்கேற்றார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். கடந்த 6 ஆண்டுகளில் மக்களின் வசதிக்கேற்ப பாஸ்போர்ட் சேவைகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். கொரோனா தொற்று பரிசோதனைக்காக நாடு முழுவதும் 1000 ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில். துறைமுக பகுதிகளில் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளும்போது கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி செய்வதற்கான ஆராய்ச்சி செய்ய வேண்டும். மத்திய கப்பல் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. தமிழகத்தில் மேலும் 2865 பேருக்கு கொரோனா தொற்று. மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல். இனி விரிவான செய்திகள். நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பல மாநில கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், 1482 நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 58 மாநிலங்களுக்கு இடையிலான கூட்டுறவு வங்கிகள் ஆகியவை இனி ரிசர்வ் வங்கியின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். இது தொடர்பாக அவசர சட்டம் பிறப்பிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் தெரிவித்தார். இந்த முடிவின் மூலம் 1540 வங்கிகளில் முதலீடு செய்துள்ள 8 கோடியே 60 லட்சம் முதலீட்டாளர்கள் 448,000 கோடி ரூபாய் பணத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் முடிவுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான ஆணையத்தின் பதவிக்காலத்தை 6 மாதங்கள் நீட்டிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள குஷிநகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரிப்பதற்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். மியான்மரில் ONGC விதேஷ் நிறுவனம் கூடுதல் முதலீடு செய்யவும் அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் சிசு பிரிவில் கடன் பெறுபவர்களுக்கு 2% வட்டி தள்ளுபடி திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும், தகுதியான கடன்தாரர்களுக்கு கடந்த மார்ச் 31ஆம் தேதி முதல் ஓராண்டுக்கு இந்த சலுகை பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். முத்ரா லோன்ஸ் ஆப்கோ பதா ஹை லக்பக் 18 से 20 करोड़ லோகோ கோ மிலே. யே சப்சே படா ஸ்மால் லோன் ப்ரோக்ராம்ஸ் ஹை. ஏக் தரஹ ஸே துனியா கா சப்சே படா ஸ்மால் பேங்க் லோன் கா ப்ரோக்ராம் ஹை. இஸ்கே அந்தர்கத் एकदम ही छोटा जिसका 50,000 तक का लोन होता है, ऋण होता है, उसको शिशु लोन स्कीम कहते हैं. और इस ऐसे 9,37,00,000 लोगों को लोन मिला है. इन लाभार्थियों को अब ब्याज में 2% की छूट मिलेगी. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பேசிய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங், பால் கோழிப்பண்ணை தொழில்கள் மற்றும் இறைச்சி பதப்படுத்துதல் தொழில்களுக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பல தினமே ஹம் ஜோ கிராமீன் பாரத் ஜோ ஸ்ரேஷ்ட பாரத் உஸ்மே ஏ ஏக் மீல் கா பத்தர் சாபித் ஹோகா. ஏக் தரஃப் தூத்
को दूध और मीट की प्रोडक्टिविटी गुणात्मक हम रखेंगे और दूसरे तरफ किसानों गरीबों के हाथ को भी इससे मजबूत करेंगे। आज तक देश में कभी ऐसा प्रोग्राम नहीं आया था कि 3% इंटरेस्ट सबमिशन, हम 2.5% का पहली बार 2018 में कोऑपरेटिव सेक्टर के लिए लाए थे 10,000 करोड़ का। நாளை முதல் 30ஆம் தேதி வரை மண்டலங்களுக்குள் பேருந்துகள் இயக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் மாவட்டத்திற்குள் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மேலும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் அவசியம் தேவை எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக கூறியுள்ளார். மக்கள் தொகை நெருக்கம் காரணமாக சென்னையில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் கொரோனாவை தடுப்பதற்காக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,000 ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் மதுரையிலும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் சென்னையைப் போலவே மதுரையில் ஊரடங்கு அமலில் உள்ள பகுதிகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாளை முதல் 30ஆம் தேதி வரை மண்டலத்திற்குள் அரசு பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரே மண்டலத்தில் இருந்தாலும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல அனுமதி இல்லை என்று அவர் கூறியுள்ளார். பிற மாவட்டங்களுக்கு செல்ல இ பாஸ் பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நாளை முதல் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த காலத்தில் மாவட்டத்திற்குள் மட்டுமே பொது பேருந்து போக்குவரத்து அனுமதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் அரசின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் நாளை முதலமைச்சர் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தும் முதலமைச்சர் பின்னர் நேரில் சென்று கள ஆய்வில் ஈடுபடவுள்ளார். நாளை மறுநாள் திருச்சி செல்லும் முதலமைச்சர் அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து காவிரி ஆற்றின் குறுக்கே முக்கொம்பில் கட்டப்படும் புதிய கதவணை பணிகளை நேரில் ஆய்வு செய்யவுள்ளார். 2ஆம் உலகப் போரின் வெற்றி தினத்தை குறிக்கும் வகையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்று நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் இந்தியா சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். 2ஆம் உலகப் போரில் நாஜி படைகளை சோவியத் யூனியன் வென்றதன் 75வது ஆண்டு கொண்டாட்டம் மாஸ்கோவில் இன்று நடைபெற்றது. இதற்காக ரஷ்ய ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பங்கேற்று அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் இந்தியா சார்பில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றதுடன் இந்திய முப்படைகளின் 25 வீரர்கள் அடங்கிய குழுவும் கலந்து கொண்டது. இந்தியா தவிர சீனா உள்ளிட்ட 11 நாடுகளின் ராணுவத்தினரும் அந்த நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்றனர். இதில் பங்கேற்றது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த வெற்றி பேரணியில் கலந்து கொண்டதற்காக பெருமை அடைவதாக குறிப்பிட்டார். இது தமக்கு மகிழ்ச்சியான தருணம் என்றும் கூறியுள்ளார். கடந்த 4 மாதங்களுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு பயணம் செய்துள்ள முதலாவது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படை விமானத்தின் மூலம் பயணம் மேற்கொண்டுள்ள அவரது பயண திட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக பின்பற்றப்படுகின்றன. முன்னதாக தமது ரஷ்ய பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று ரஷ்ய துணை பிரதமர் யூரி போரிசோவை ராஜ்நாத் சிங் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங் ரஷ்யாவுடனான பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்று அந்நாட்டு அமைச்சர் தம்மிடம் உறுதியளித்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த ஒப்பந்தங்கள் குறுகிய கால அடிப்படையில் முன்னெடுத்து செல்லப்படும் என்று ரஷ்ய துணை பிரதமர் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் இந்தியாவிற்கு வருமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு தாம் அழைப்பு விடுத்ததாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதனை ஏற்று ரஷ்ய அதிபர் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவிற்கு வருகை தருவார் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் மக்களின் வசதிக்கேற்ப பாஸ்போர்ட் சேவை நடைமுறைகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 1967 பாஸ்போர்ட் சட்டம் இதே நாளில் அமலுக்கு வந்தது. இந்த தினம் தேசிய பாஸ்போர்ட் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாஸ்போர்ட் சேவை தொடர்பான விதிமுறைகள் பெருமளவு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். பாஸ்போர்ட் பெறுவதற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறைகளும் எளிதாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். பாஸ்போர்ட் நடைமுறையில் தொழில்நுட்பம் அதிகளவு மேம்படுத்தப்படுவதாகவும் டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன், நாட்டில் பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறைகளை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்வோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஓராண்டில் 1 கோடிக்கும் அதிகமான பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ள தலைநகர் தில்லியில் 250 ICU படுக்கைகள் உட்பட 20,000 படுக்கைகள் அடுத்த வாரத்தில் கூடுதலாக சேர்க்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தில்லி சதார்பூரில் உள்ள 10,000 படுக்கைகளுடன் கூடிய கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அவர் கூறினார். அதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் அமித்ஷா தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார். சதார்பூர் சிகிச்சை மையத்தை பார்வையிட வருமாறு தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அனுப்பியிருந்த கடிதத்திற்கு பதிலளித்து டுவிட்டரில் அமித்ஷா இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த மையத்தில் இந்திய திபெத் எல்லை காவல்படை மற்றும் ராணுவ மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டுமென கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் கூடுதல் படுக்கைகளுடன் கொரோனா சிகிச்சை மையம் அமைப்பதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் டாடா குழுமமும் ஈடுபட்டிருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். துறைமுக பகுதிகளில் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளும்போது கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கப்பல் துறை அமைச்சகம், இந்திய அகழாய்வுக் கழகம், இந்திய துறைமுகங்கள் சங்கம், இந்திய உள்நாட்டு நீர்வழிகள் ஆணையம் ஆகியவற்றின் அதிகாரிகள் மற்றும் பெரிய துறைமுகங்களின் தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய இணையமைச்சர், துறைமுகங்கள் கட்டுமான பணியின்போது கிடைக்கும் பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் செலவினங்களை குறைக்க முடியும் என்று தெரிவித்தார். இந்த மறுசுழற்சியின் மூலம் நீடித்த வளர்ச்சியை இந்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். இத்தகைய பணிகள் கழிவிலிருந்து செல்வம் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் வெற்றிகரமான தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்துவதாக அமையும் என்றும் அமைச்சர் கூறினார். பொதுத்துறை மற்றும் தனியார் மருத்துவமனைகள், மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகள் கொரோனா தொற்று பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமான ICMR கேட்டுக் கொண்டுள்ளது. RT-PCR பரிசோதனைகளை அதிக அளவில் மேற்கொண்டு அதற்கான தகவல்களை வெளியிட வேண்டும் என்று ICMR கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வழிமுறையாகவும் இந்த தொற்றால் உயிரிழப்பை தடுக்கும் நடைமுறையாகவும் அதிக பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ICMR அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே கொரோனா தொற்று பரிசோதனைக்காக நாடு முழுவதும் 1,000 ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ICMR தெரிவித்துள்ளது. இவற்றில் 730 அரசு ஆய்வகங்களும் 270 தனியார் ஆய்வகங்களும் அடங்கும் என்றும் இது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை என்றும் ICMR வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சரியான பரிசோதனை நடவடிக்கைகளால் நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பால் ஏற்படும் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குணமடைந்தோர் சதவீதம் தொடர்ந்து வரும் அதே சமயம் உயிரிழப்புகளும் குறைவாகவே உள்ளது என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. 1,00,000 பேருக்கு இந்தியாவில் கொரோனா தொற்றால் ஒருவர் மட்டுமே உயிரிழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் இந்த சராசரி 6.04 உள்ளது என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா பாதிப்பால் அமெரிக்காவில் 1,00,000 பேருக்கு 36.30 பேர் உயிரிழப்பதாகவும், இத்தாலியில் 57.19 பேர் உயிரிழப்பதாகவும், பிரேசிலில் 23.68 பேர் உயிரிழப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையை மேற்கோள் காட்டி சுகாதாரத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது.
நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 15,968 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 456,183 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை ஒரே நாளில் 465 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக 14,476 பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் 2,58,685 பேர் இதுவரையில் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். குணமடைந்தோர் சதவீதம் 56.70% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 2,865 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 67,000 கடந்துள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் 2,865 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 67,468 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேலும் ஒரே நாளில் 2,424 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 37,763 உயர்ந்துள்ளது. மேலும் 33 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 866 அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஒரே நாளில் 1,654 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 45,814 உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான் குளத்தில் காவல்துறையினர் விசாரணையின் போது உயிரிழந்த தந்தை மகன் குடும்பத்திற்கு தலா 10,00,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஊரடங்கு நேரத்தை மீறி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி காவல்துறையினர் நடத்திய விசாரணையின் போது இருவர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக இன்று அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு வேலை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஏற்கனவே காவல்துறையினர் சிலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான காப்பீடு திட்டத்தில் கொரோனா சிகிச்சையையும் சேர்த்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜூன் 30 நிறைவடையும் காப்பீடு கொரோனா காரணமாக மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்கான தொகையை காப்பீட்டு நிறுவனமே செலுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக முதற்கட்டமாக 2.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ளவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். அதற்கான கட்டணத்தை தமிழக அரசு செலுத்தும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான காப்பீடு திட்டத்திலும் கொரோனா சிகிச்சை சேர்க்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தமிழக அரசு மாதம் 1,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது தமிழக அரசு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மட்டும் மின் கட்டணம் செலுத்துவதில் கால அவகாசம் வழங்கியிருப்பது போல் தமிழகம் முழுவதும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை 1,000 ரூபாயை அரசு ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வழங்குவதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க இதுவரை 50 விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 29 விமானங்கள் மூலம் 26,000 தமிழர்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட பொது முடக்கத்தால் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்டு வரும் வகையில் தமிழகத்தில் விமானங்கள் தரையிறங்க அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின் வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் வரும் 29 ஒத்திவைத்தனர்.
வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தின் பரப்பளவை குறைக்கும் நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் மத்திய அரசை எதிர்மனுதாரராக சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் முக்கியமான சரணாலயங்களில் ஒன்றாக கருதப்படும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தின் பரப்பளவை குறைக்கும் நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையின் விரிவாக்கத்திற்காக இந்த சரணாலயத்தின் பரப்பளவை 5 கிலோமீட்டரில் இருந்து 3 கிலோமீட்டராக குறைத்து அறிவிப்பதற்கான கருத்துருவை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முதன்மை செயலாளர் தேசிய விலங்குகள் நல வாரியத்திற்கு கடந்த மார்ச் 19ஆம் தேதி அனுப்பியுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் விளம்பர நோக்கத்திற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தால் அபராதத்துடன் மனு தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இந்த வழக்கில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தையும் தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தையும் எதிர்மனுதாரர்களாக சேர்க்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் நடக்கும் முறைகேடுகள் மற்றும் ஊழல் புகார்களை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி அமைப்புகள் முறை மன்ற நடுவத்திற்கு நடுவரை நியமிக்க கோரிய மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசுக்கு பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்க லோக்பால் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. அதேபோல மாநிலங்களில் முதல்வர்கள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிக்க லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர், துணை மேயர் முதல் பஞ்சாயத்து தலைவர், உறுப்பினர்கள் வரையிலான நிர்வாகிகள் மீதான ஊழல் புகார்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க 2014ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறை மன்ற நடுவம் அமைக்கப்பட்டது. இந்த முறை மன்ற நடுவத்தின் நடுவர் பதவி தற்போது காலியாக உள்ள நிலையில் உடனடியாக தமிழக அரசு நடுவரை நியமிக்க ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பையா, கிருஷ்ணசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுகுறித்து தமிழக அரசு 2 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் மிக வேகமாக அதிகரித்து வருகிறது என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் ஆரம்ப கட்டத்தில் தொற்று மிக குறைவான எண்ணிக்கையில்தான் இருந்தது என்றும், ஆரம்ப கட்டத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 100 பேர் என்ற எண்ணிக்கையை கடக்க 81 நாட்கள் ஆகியதாகவும், ஆனால் தற்போது எண்ணிக்கை அதிகரித்து 400ஐ கடந்துள்ளது என்றும் கூறினார். மேலும் நேற்று ஒரே நாளில் மட்டும் அதிகபட்சமாக 59 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கவிஞர் கண்ணதாசனின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. கவிஞராகவும் திரைப்பட பாடலாசிரியராகவும் தமிழகத்தின் அரசவை கவிஞராகவும் விளங்கிய கண்ணதாசனின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக சென்னையில் மாவட்ட ஆட்சியர் மட்டுமே பங்கேற்கும் வகையில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதா லட்சுமி கண்ணதாசனின் திருவுருவச் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள கண்ணதாசன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் ஜெயகாந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 561 புள்ளிகள் குறைந்து 34,868 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 165 புள்ளிகள் குறைந்து 10,305 புள்ளிகள் என்ற அளவில் வர்த்தகம் நிறைவு பெற்றது. டாலருக்கு எதிரான நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 75.61 ரூபாய் இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 37,080 ரூபாயாக விற்பனையாகிறது. 1 கிராம் 4,635 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பார்வெள்ளியின் விலை 1 கிலோ 48,450 ரூபாய்க்கும் 1 கிராம் 48.45 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் விலை 1 லிட்டர் 83.11 ரூபாய்க்கும் டீசல் 77.24 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
அடுத்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் குறைந்தது 125 தடகள வீரர்கள் பங்கேற்பார்கள் என்று இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் நரேந்தர் துருவ் பத்ரா கூறியுள்ளார். லியாண்டர் பயஸ், அபினவ் பந்த்ரா, அஞ்சுபாபி ஜார்ஜ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளைச் சேர்ந்த வீரர்களுடன் சர்வதேச ஒலிம்பிக் தினத்தை முன்னிட்டு காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய நரேந்திர பத்ரா, அடுத்த ஓராண்டு மிகவும் சிக்கலாகவே இருக்கும் என்றார். தற்போது ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்தியாவில் இருந்து 78 வீரர்கள் தகுதி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் இந்த எண்ணிக்கை 125 அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு, இந்திய ஒலிம்பிக் சங்கம், தேசிய விளையாட்டு சம்மேளனங்கள் உள்ளிட்டவை தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஹாக்கி, பளுதூக்குதல், தடகளத்தின் பல்வேறு போட்டிகள் ஆகியவற்றுக்கான பயிற்சிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும், துப்பாக்கிச் சுடுதலுக்கான பயிற்சி ஜூலை மத்தியில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு பருவமழை மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம், மதுராந்தகம், ஆம்பூர் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டரும், காவேரிப்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டரும், செஞ்சி, சோளிங்கர், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர மத்திய அமைச்சரவை முடிவு. விண்வெளித்துறையில் தனியார் பங்கேற்பை அனுமதிக்கும் முடிவுக்கும் அமைச்சரவை ஒப்புதல். நாளை முதல் 30ஆம் தேதி வரை மாவட்டங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து நிறுத்தம். வெளி மாவட்டங்களுக்கு செல்ல இ பாஸ் பெற வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் 2ஆம் உலகப் போர் வெற்றி தின பேரணி. இந்தியா சார்பில் பங்கேற்றார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். கடந்த 6 ஆண்டுகளில் மக்களின் வசதிக்கேற்ப பாஸ்போர்ட் சேவைகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். கொரோனா தொற்று பரிசோதனைக்காக நாடு முழுவதும் 1000 ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில். துறைமுக பகுதிகளில் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளும்போது கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி செய்வதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மத்திய கப்பல் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. தமிழகத்தில் மேலும் 2865 பேருக்கு கொரோனா தொற்று. மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.